பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் மீண்டும் இந்த காலையில் உங்களை சந்திப்பது தேவ கிருபை. இந்த நாளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளை காண செய்த தேவனை மகிமைப்படுத்துகிறேன். சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக் மற்றும் கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு முதல் முதலாக இந்த குறும் செய்தியை கேட்கிற உங்களை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு ஷார்ட் மெசேஜ், ஒரு குறும் செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? இன்றைக்குரிய தேவ வார்த்தையை நாம் கேட்பதற்கு வேதத்தை தயவு செய்து திறந்து கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பரிசுத்த ஆவியானவருக்கு பைபிளில் நிறைய பெயர்கள். புறாவை போல இறங்கி வருகிறவர், அக்கினி, இப்படி பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதில் இங்கே ஆண்டவராகிய இயேசு தன் வாயை திறந்து சொன்ன வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆவியானவருக்கு நதிகள் என்று ஒரு பெயரை இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒரு நதிக்கு ஒப்பாக இருக்கிறது. நதி அல்லது ரிவர் அல்லது ஆறு எல்லாம் ஒன்று தான். ஆறு என்றாலே அது ஓடக்கூடியது, அதை தடுத்து நிறுத்த இயலாது. ஒரு ஆறு ஒரு பட்டணத்தில் ஓடினால், ஒரு கிராமப்புறத்தில் ஓடினால், ஒரு பெரிய தேசத்தின் நடுவில் ஓடினால், அந்த இரு பக்கங்களும் செழிப்பாகவே இருக்கும் அல்லவா? அதே போல தான் நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஜப வாழ்க்கையில், வேத வாசிப்பில் செழிப்புள்ளவர்களாய் மாறுவீர்கள். வறட்சியே இருக்காது. அது மட்டுமா, பொருளாதாரத்திலும் தேவன் உங்களை தலையை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திடுவார். தருத்திரத்தின் ஆவியை நீங்கள் துரத்துகிறவராய் மாறுவீங்க. மற்றவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிற, உதவி செய்கிற, மற்றவங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை தருவார். இது எப்போ? அந்த அபிஷேகம் கரைபுரண்டு ஓடணும். அபிஷேகம் அது ஒரு நதி. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்னீரப்பா, நான் அபிஷேகத்தை கேட்குறேன், எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க, ஆவியில் நிரம்பி நான் ஜெபம் பண்ணுவேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து அபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இந்த நதி என்ற வார்த்தை அபிஷேகத்துக்கு தான் அடையாளம். அடுத்த வசனம் அதுக்கு ஆதாரம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து தான் அவர் இப்படி பேசுகிறார். அப்போ அபிஷேகம் எவ்வளோ வல்லமை உள்ளது அல்லவா? இப்போ நம்ம கேட்கலாமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகத்தை அளவில்லாமல் என் மேலே ஊற்றுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்பிட்டார்னு வைங்களேன், நீங்கள் வேறு மனுஷியாய் வேறு மனிதனாக மாறிடுவீங்க. ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுராஜா, உம்முடைய நாமத்தினால என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆண்டவரே என் அன்பு தம்பி தங்கச்சிமார்கள், யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ இந்த செய்தியை கேட்ட என்னோட ஜெபிக்கிறாங்களோ அவர்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் தான் உங்கள் வாக்கு தத்தம். உங்களுடைய பிள்ளைகள் தாகத்தோடு கேட்குறாங்கப்பா, இப்பொழுது நிரப்பிடுங்க. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை நிரம்பட்டும், புது எண்ணெய் அபிஷேகத்தாயில் நிரப்பட்டும். ஏற்கனவே பரிசுத்தாவின் நிறைவை பெற்றவர்கள் ஆவியிலே நிரப்பப்படுவார்களாக. தெய்வீக சத்தம் கேட்கட்டும், தேவனுடைய குரல் கேட்கட்டும். ஆண்டவரே நதிகளைப் போல ஓடுவார்களாக. அவர்கள் வாழ்க்கை இனி எந்த தடை கற்களோ, ஆண்டவரே பிசாசின் தடைகளோ ஆண்டவரே தடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே தடை கல்லெல்லாம் படிக்கற்களாய் மாற்றி ஏறி முன்னேறி செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இம்மட்டு நடத்தினவர் இனிமேலும் இன்றைக்கு ஆச்சரியமாய் நடத்துவார். அபிஷேகத்தில் நீங்கள் நிரப்பப்பட்டு நீங்கள் நல்ல கர்த்தரை துதிக்க போகிறீங்க. வேறு மனிதனாய் வேறு மனுஷியாய் நீங்கள் மாறுறீங்க. இதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மறந்துடக்கூடாது, இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும். யூடியூப் சேனல் நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ்
யூடியூப் சேனலை அவங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தணும். அதை நிமித்தம் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் கர்த்தருக்குள் வருவாங்க, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299549463 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.